வணக்கம் மக்களே இது உங்கள் சாய்னா டாக்ஸ் லாஸ்ட் எபிசோட்ல உங்களுடைய கோலை எப்படி பிக்ஸ் பண்றது அதை அடையறதுக்கு நீங்க எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும் இது எல்லாத்தையும் இந்த புக் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு வரும் இதுக்கு முந்தின எபிசோடோட லிங்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை கேட்காதவங்க அதுல போய் கேட்டுக்கலாம் இப்போ இந்த எபிசோட்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா உங்களுடைய ஆபீஸ் டைம்ல உங்களுடைய வேலையை தள்ளி போட்டுட்டு மத்த விஷயங்களை கவனம் செலுத்தாம முக்கியமான டாஸ்க முடிக்கிறதுக்கு உங்களுடைய நேரத்தை செலவு செய்யுங்க படிக்கிறதுக்கு குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனா அதே தான் சில குழந்தைங்க சில கெட்ட விஷயங்களையும் கத்துக்கிறாங்க அதாவது அவங்க வேலைக்கு போகும்பொழுது அது அவங்களை பாதிக்கக்கூடிய பழக்கமா கூட இருக்கலாம் அந்த பழக்கம் என்னன்னா ஸ்கூல் படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து காலேஜ் போய் நம்மளுடைய படிப்பை முடிக்கிற வரைக்கும் தனம் அப்படின்றது அந்த குழந்தை பருவத்தோட முக்கியமான ஒரு பகுதியா இருக்கு காலையில இன்டர்வெல்ல ஸ்கூலுக்கு அப்புறம் இப்படி இறுதியா எல்லா நேரமும் நம்ம குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே தான் இருக்கும் ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த விளையாடணுன்ற ஆசை ஸ்கூலோட முடியறதில்ல வேலை பார்க்கும் அது நம்மளுக்கு தொடர்ந்துது ஆவரேஜா வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் காலையில பதினோரு மணில இருந்து மூணு மணி வரைக்கும் தான் வேலை பார்க்கறதா ஸ்டடிஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அதுலயும் சில நேரங்கள்ல நம்ம கொலீக்ஸோட பேசுறதுதான் நேரம் செலவழிக்கிறதா சொல்றாங்க இந்த மாதிரியான விளையாட்டுதனமான விஷயங்கள்ல நம்ம கவனத்தை செலுத்தும் பொழுது அது நம்மளுடைய எபிலிட்டிய கம்மி பண்ணுதுன்னு சொல்றாங்க அது எப்படின்னு கேக்குறீங்களா உங்களுடைய லைஃப்ல முக்கியமான விஷயம் அப்படின்னா அது உங்களுடைய ஏர்னிங் எபிலிட்டி தான் அதாவது உங்களுடைய வேலைக்கு மத்தவங்க கொடுக்க நினைக்கிற பணம் சக்சஸ் அப்படின்றது நீங்க எவ்வளவு சீக்கிரமா உங்களுடைய வேலையை செஞ்சு முடிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்தது நீங்களும் சக்சஸ்ஃபுல் பீப்பிள் அவங்களுடைய ரேங்க் லிஸ்ட்ல சேரணும் அப்படின்னா நீங்க வேலை செய்யற ஒவ்வொரு மணி நேரமும் உண்மையா வேலை செய்யணும் உங்களுடைய நேரத்தை வேஸ்டா இன்டர்நெட் பாக்குறதுலயோ மெயில் செக் பண்றதுலயோ இல்ல சோசியல் மீடியால டைம் ஸ்பெண்ட் பண்றதுலயோ உங்க கலீக்ஸோட அரட்டை அடிக்கிறதுலையோ இல்ல காஃபி குடிக்கிறதுலையோ செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு ஆர்த்தர் ஆக்கப்பூர்வமா ஒரு ஐடியா கொடுத்திருக்காரு ஆனா இந்த மாதிரி நீங்க உங்க வேலையை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி போக்கஸ் பண்றது அப்படின்றது சொல்றதுக்கு வேணா ஈஸியா இருக்கலாம் ஆனா அதை செய்யறது ரொம்பவே கஷ்டம்தான் ஏன்னா நம்ம எல்லார்கிட்டமே இந்த விளையாடுற எண்ணமும் ஒரு விஷயத்த தள்ளி போடுறதும் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு அது மட்டும் இல்ல விளையாட்டு தனம் நம்ம ஊறி இருக்கு இருக்கு ஆனா சில டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்றது மூலமா நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் தான் ஃபேக்ட் லா ஆஃப் த்ரீ அப்படின்றது எல்லாத்தைய விடவும் ஒரு நல்ல மெத்தடுன்னு சொல்லலாம் இந்த லா ஆஃப் த்ரீ அப்படின்னா என்ன உங்களுடைய மூணு டாஸ்க நீங்க சரியா கண்டுபிடிக்கிறது மூலமா அது உங்களுடைய நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ரிசல்ட்ட சொல்லிட முடியும் அப்படினா உங்களுக்கு முக்கியமான அந்த மூணு விஷயத்த நீங்க கண்டுபிடிச்சி அதுல நீங்க போக்கஸ் பண்ணணும் அந்த மூணு விஷயத்த நீங்க கண்டுபிடிக்க என்னெல்லாம் செய்யணுமோ அந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்க எழுதணும் அப்படி நீங்க எழுதும் போது அது உங்களுக்கு ஒரு பெரிய லிஸ்டா தான் கிடைக்கும் ஆனா அத பத்தி எல்லாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் மூணு கேள்வியை கேளுங்க முதல் கேள்வி நான் இப்போ எழுதி இருக்கிற இந்த லிஸ்ட்ல ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணா எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னா அது என்னவா இருக்கும் இதுதான் நம்பர் ஒன் கொஸ்டின் நம்பர் டூ இங்க இருக்கிற லிஸ்ட்ல ஏதாவது ரெண்டு விஷயம் இன்னைக்கு பண்ணா அடுத்த ஒரு பெரிய ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னா அது என்னவா இருக்கும் நம்பர் த்ரீ அதே மாதிரி இந்த லிஸ்ட்ல மூணு விஷயம் பண்றது மூலமா மூணாவதா ஒரு பெரிய ரிசல்ட் கிடைக்கும்னா அது எது நீங்க சரியான பதில தான் கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க கூட வேலை செய்யறவங்களோ இல்ல உங்களோட பாசையோ கன்சல்ட் பண்ணலாம் சொல்றாங்க நீங்க எழுதி இருக்கிற இந்த டாஸ்க்ல முக்கியமான மூணு விஷயமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த நீங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய ஒர்க்கிங் டேல அதை அச்சீவ் பண்றதுக்கு நீங்க போக்கஸ் பண்ணணும் மத்த விஷயங்களை நீங்க கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் சரியான விஷயத்த கண்டுபிடிச்சு அதுக்கான நேரத்தை செலவழிக்கிறப்ப உங்களுடைய பொட்டென்சியல் அதிகரிக்கும் இப்ப ஒரு குட்டி கதையை கேட்கலாம் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு அவர் ஒரு நாள் தன்னுடைய அமைச்சரை கூப்பிட்டு அமைச்சரே நான் வேட்டைக்கு அழைச்சிட்டு போறேன் நம்மளுடைய குதிரைகளுக்கு ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுக்கணும் அதனால நாடு முழுவதும் தேடி ஒரு சிறந்த குதிரை பயிற்சியாளரை கண்டுபிடிச்சிட்டு அழைச்சிடுவான்னு சொல்றாரு அதுக்கு நம்ம அமைச்சருக்கு ஒரே கன்ஃபியூஷன் என்னடா இது நம்ம கிட்ட இருக்க குதிரையே வெல் ட்ரெயின் தான் ஆனா இவர் என்னன்னா இன்னமும் ட்ரைனிங் வேணும்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு அவருடைய மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்காரு ராஜா ஒன்னு சொல்ல அமைச்சர் மைண்ட் வயசுல ராஜா நோட் பண்ணிட்டு அதுக்கு கடுப்பான ராஜா நம்ம வடிவேல் அமைச்சரே உமக்கு மணிக்கு ஒரு முறை சொல்ல வேண்டுமோ அப்படின்னு சொல்லி அமைச்சரே நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீங்க எங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு அமைச்சர் ராஜா கிட்ட கேக்குறாரு குதிரை எல்லாம் நல்லா ட்ரெயின் ஆகி தானே இருக்கு இப்ப எதுக்கு புதுசா ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்றீங்க ராஜா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு ராஜா இல்ல அமைச்சரே நான் இன்னைக்கு வேட்டைக்கு என்னோட படையோட போகும்போது அங்க நான் சிங்கத்தை நோக்கி குறி வைக்கும் பொழுது நம்ம குதிரை படையில இருக்க ஒரு குதிரை தலையசைச்சது அப்ப அந்த சிங்கம் குதிரையோட கழுத்துல இருந்த மணி சத்தத்தை கேட்டு அலர்ட் ஆகி எங்களை அட்டாக் பண்ண பாத்துது அதுகிட்ட இருந்து நானும் என் படைய எஸ்கேப் ஆகிறதுக்குள்ள போதும் போதும் நான் ஆயிடுச்சு அதனாலதான் வேட்டைக்கு போகும்போது தலையை அசைக்காம இருக்க குதிரைகளுக்கு ட்ரைனிங் வேணும் அதனாலதான் ஒரு குதிரை பயிற்சியாளர் வேணும் அதுக்கு அந்த அமைச்சர் வேட்டைக்கு போற குதிரை காலத்துல யாரு மணி கட்டினது இப்ப மணி கட்டினது தப்பா இல்ல குதிரை தலை அசைச்சது தப்பா அப்படின்னு கேக்கும் போதுதான் ராஜா உண்மைய உணர்றாரு ஆமால வேட்டைக்கு போற குதிரை காலத்துல மணி கட்டினா குதிரை என்ன செய்யும் அப்படின்னு யோசிக்கிறாரு இப்போ இந்த கதையோட நம்மள ரிலேட் பண்ணிக்கலாம் அந்த குதிரை தான் நாம அது கழுத்துல கட்டியிருக்க மணி தான் நம்ம லைஃப்ல வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம லைஃப்ல வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு தூக்கி போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதுல போக்கஸ் பண்ணா நம்ம லைஃப்ல சக்சஸ் தான் சோ இந்த எபிசோட்ல எப்படி நம்ம கோலை போக்கஸ் பண்றது அதுக்காக எந்த மாதிரி நம்மள தயார்படுத்துறது இது எல்லாத்தையும் இந்த புக் மூலியமா தெரிஞ்சிட்டு வரும் சோ இந்த புக்கை தொடர்ந்து கேட்க ஸ்டேட்யூன் வித் மீ